இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆன்மீக தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஆன்மீக தாள்களுடைய சிறப்பையும் அந்த சிறப்பு வரக்கூடிய நாளையும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வரக்கூடிய நவம்பர் 29ஆம் தேதி மிக மிக முக்கியமான ஒரு நாள். அன்றைய தினம் தமிழ் மாத தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபக்கிரத ஆண்டு 8வது மாதமான கார்த்திகையுடைய 13வது நாள். அதே போல் அன்றைய தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. ஸோ நாளை நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு திதியானது வருது. இந்த ஒரு திதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 27 வருடத்துக்கு பிறகு வருது. என்ன 27 வருடத்துக்கு பிறகு இந்த நாள் வருது அப்படின்னு பார்க்குறீங்களா? மூன்று சிறப்பு இந்த நாளில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. செகண்டு ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை விரதம் கார்த்திகை மாதம். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சஷ்டி திதி. ஸோ கார்த்திகை மாதத்தில் சஷ்டி திதி, அதுவும் செவ்வாய்க்கிழமை வருவது 27 வருடத்துக்கு பிறகு வருது. ஸோ இந்த ஒரு நாளை செவ்வாய்க்கிழமை மிக மிக முக்கியமான ஒரு செவ்வாய்க்கிழமை. இந்த ஒரு செவ்வாய்க்கிழமை தனுசு ராசிக்காரங்க கட்டாயம் முருகனை நினைத்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தனுசு ராசிக்காரங்க நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் தீரும். பொதுவாக நீங்கள் கேட்கலாம், தனுசு ராசிக்காரங்க தான் செய்யணுமா அப்படின்ட்டு. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 7 நாட்கள் நிறைய எச்சரிக்கை இருக்குது. இந்த விபரீதங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கணும் என்று ஆல்ரெடி பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் பரிகாரம் தான் இது மாதிரி பரிகாரம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நாளைய இந்த சஷ்டியில் முருகனை நினைத்து என்ன ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் அதை வாங்கிடுங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க மட்டும்தான் இதை செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்காரங்க கட்டாயம் செய்யணும், மற்றவங்களும் கட்டாயம் செய்யணும். ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ், நம்மளோட சேனலில் தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதனால தான் தனுசு ராசிக்காரங்களுக்கான நிறைய தகவல்களை ஷேர் பண்ணுறேன். மற்றபடி மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது, மற்ற ராசிக்காரங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மற்ற ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான தகவல்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க, இப்போ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நாளைய இந்த சஷ்டியில் என்ன ஒரு பொருள் வாங்கணும், அதை வாங்குறதோடைய சிறப்பு என்ன, அதனால் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக வந்து பார்க்கலாம். பொதுவாக நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் உங்களுடைய வீட்டில் நாளை நாள் நீங்கள் வாங்கி உங்கள் பூஜைறையில் வைத்து விட்டால் போதும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தோஷமோ உங்களை தாக்குவதற்கு வாய்ப்பே இருக்காது. அந்த ஒரு மாதிரியான ஒரு பொருள் தான் நாளைய இந்த சஷ்டி திதியில் வாங்கணும். இது வரைக்கும் சஷ்டி திதியில் எத்தனையோ நம்ம பரிகார வழிபாடுகள் பண்ணியிருப்போம், ஆனால் இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கியிருக்க மாட்டோம். ஆனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பொருளை கட்டாயம் வாங்கணும். ஸோ இதை வாங்கி வைத்துட்டு எப்பயும் போல் சஷ்டி திதி வழிபாடு எப்பயும் நீங்கள் எப்படி செய்வீங்களோ அது மாதிரி செய்யலாம். இன்றைய ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதேனும் கஷ்டம் வந்து விட்டால் போதும், நம்மளுடைய மனம் அலைப்பாய தொடங்கிவிடும். அது உண்மைதான். நம்ம வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பொருட்களில் இந்த கஷ்டம் வந்திருக்குமா, நாம் செய்கின்ற பூஜை புனஸ்காரங்களில் பிழை ஏற்பட்டிருக்குமா, நாம் செய்த பரிகாரத்தில் பிழை இருக்குமா என்ற பயம்தான் நமக்கு முதல்ல வரும். ஸோ அதுவே நம்மளுடைய முதல் எதிரி என்று கூட சொல்லலாம். பயத்தை துணிவோடு எதிர்கொண்டு வாழ்க்கை வாழ தொடங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துயரமே துவண்டு போய் தூரம் போய்விடும் என்று கூட சொல்லலாம். இருந்தாலும் நம்ம வீட்டில் கஷ்டம் தோஷம் எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்களில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கஷ்டம் போக்குவதற்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் நாளைய சஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை 27 வருடத்துக்கு பிறகு வந்ததுனால இந்த ஒரு பொருளை வாங்கி வைக்கணும். ஸோ அது வேறு எதுவும் கிடையாது, மயிலிறகு தான் வீட்டில் வைக்கணும். ஸோ மயிலிறகு வீட்டில் வைக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்குது. ஸோ மயிலிறகு வைக்கிறது நல்லது தாங்க. மயிலிறகு ஒன்று வீட்டில் வைக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குங்க. ஸோ மயிலிறகு வீட்டில் வைக்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு அப்படிங்கிறத சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்குங்க. ஸோ முருகப்பெருமானுடைய அவதாரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆண் பெண் இன சேர்க்கையின் மூலம் கிடையாது. சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து வந்த நெருப்பில் அவதாரம் எடுத்திருக்கிறாரு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதே போல தான் மயில் இனமும்,
ஆண் பெண் இன சேர்க்கை இல்லாமல் தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒரு உயிரினம்தான் மயில். எப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் விளக்கமா. ஆண்மையில் தன்னுடைய தோகை விரித்து ஆடும்போது தன்னுடைய உயிர் சத்தத்தை வெளியேற்றி விடும். அந்த உயிர் சத்தத்தை பெண் மயில்கள் கொத்தி சாப்பிட்டு விடும். இதன் மூலம் தான் மயில் தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்கிறது. ஸோ முருகப்பெருமானும் ஆண் பெண் சேர்க்கையினால் அவதாரம் எடுத்தவர் அல்ல. இதே போல் மயிலும் இனச்சேர்க்கை மூலம் தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்வதில்லை. ஆகவே முருகப்பெருமான் இந்த மயிலை தன்னுடைய வாகனமாக தேர்ந்தெடுத்து கொண்டார். இதனால தான் முருகனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயிலை வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த ஒரு பொருள் இதுவரைக்கும் உங்க வீட்டில் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நாளை நாள் குடிச்சு முடிச்சுட்டு மயிலை வீட்டில் வாங்கி வைங்க. மயிலை வீட்டில் வாங்கி வைங்கன்னா மயிலை கிடையாது, மயில் இளைய வீட்டில் வாங்கி வைங்க. முருகப்பெருமானை வழிபடக்கூடியதுனால எந்த தோஷங்களும் நிச்சயமாக பெரிய விளைவுகளும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படாது. அந்த முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலுடைய அந்த ஒரு இறகை வீட்டில் வைக்கிறது வீட்டில் நிச்சயம் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷ நிவர்த்தி நமக்கு ஆகும். அந்த ஒரு காரணத்தினால தான் நாளைய இந்த ஸ்பெஷலான நாளில் மயில் இறகை வாங்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உங்களுடைய வீட்டில் வரக்கூடிய தேவையற்ற பிரச்சனைகளுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மயிலிறகு இந்த மாதிரி வாங்கி வச்சா அதெல்லாம் நீங்குமான்னு கேட்டிங்கன்னா அக்கோர்ஸ் கண்டிப்பாக நீங்கும். மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி அந்த முருகனுடைய சுவாசத்தினால நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்கள சூப்பிச்சம் இருக்கும். ஸோ நல்லதே நடக்கும் என்று நினைத்து இந்த ஒரு வேலையை நாளினால் முதல் வேலையாக செய்து முடிங்க. ஸோ வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். முடிந்தவரை நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள் என்றால் அதை முழு நம்பிக்கையோடு நாளை நாள் செய்யுங்க. அறகுறை மனதோடு செய்ய வேண்டாம். ஸோ எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி, பரிகாரங்களாக இருந்தாலும் சரி, அது நமக்கு முழுமையான பலனை தேடித்தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் அந்த விஷயத்தை செய்யணும். அப்படி செய்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த ஒரு கார்த்திகை மாதம் 27 வருடத்துக்கு பிறகு அதே அம்சத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த சஷ்டியில் நாம் முருகனுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய அந்த மயிலுடைய தோகையை நம்ம வீட்டில் வைக்கும் போது நமக்கு இத்தனை நாள் இருந்த தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும்ல, அந்த ஒரு காரணத்தினால தான் நாளை நாள் இதை பண்ணுங்க என்று சொல்கிறேன். ஆல்ரெடி வீட்டில் தோகை இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தோகை இல்லாமல் நிறைய தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பீங்க. நிறைய பேர் அக்கம்பக்கம் இருக்கிறவங்க தோகையை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் வாங்கி வைங்க என்று சொல்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஒரு கருத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல் நாளைய இந்த சஷ்டியை பொறுத்த வரைக்கும் முருக வழிபாடு செய்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இருக்கக்கூடிய வழிபாடுகளிலே மிகவும் ஒரு முக்கியமான வழிபாடு என்று சொன்னால் சஷ்டி வழிபாடு சொல்லலாம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று பொருள். அப்படி என்ன அர்த்தம்னா, குழந்தை பாக்கி இல்லாதவங்க நாளை நாள் முருகப்பெருமானை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணி விரதம் இருந்து முருகனை வணங்குறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய கருப்பையில் முருகனே வந்து பிறப்பார் என்று ஐதீகம். ஸோ அதனால் குழந்தை பாக்கி வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நாளை நாள் குழந்தை பாக்கியத்துக்காக முருகப்பெருமானுக்கு விரதம் இருங்க. ஸோ விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சின்னதாக ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நிறைய சஷ்டி விரதத்தை பற்றி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சிம்பிளாக சின்னதாக இந்த வீடியோலையும் சொல்லிடுறேன். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு நாம் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ விரதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் முழுக்க முழுக்க இருக்கணும். ஸோ மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனுக்கு உகந்த பூஜை செய்துட்டு அதுக்கப்புறம் தான் விரதத்தை முடிச்சுக்கணும். ஸோ மாலையில் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்படத்துக்கு பூஜை செய்தாலும் சரி, இல்லை கோவிலில் இருக்கக்கூடிய முருகனுக்கு பூஜை செய்தாலும் சரி, எங்கு முருகன் இருக்கிறாரோ அங்கே பூஜை செய்து விரதத்தை வந்து முடிக்கணும். ஸோ விரதம் ஃபுல்லாக இருந்து மாலையில் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது டிஃபன் சாப்பிட்டு நாளை ஒரு நாள் நீங்கள் தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முழு விரத பலனும் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் சஷ்டி விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ முருகனை நினைத்து நம்ம எப்படி வழிபாடு செய்தாலும் முருகன் ஏற்றுக்குவார். அதே போல் வழிபாடு வந்து செய்யும் போது தீபம் ஏற்றுறது, அதே போல் முருகனுக்கு உங்கள் பலகாரம் படைக்கிறது இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் அதெல்லாம் சொல்லலை. ஸோ கண்டிப்பாக நாளை நாள் நெய்வேத்தியங்கிறது முக்கியமாக வைக்கணும். அந்த நெய்வேத்தியம் சாப்பிட்டு தான் விரதத்தையும் முடிக்கணும். ஸோ நெய்வேத்தியம் உங்களுக்கு என்ன செய்ய தோணுதோ அதை வந்து செய்து முருகனுக்கு வந்து படைச்சிருங்க. ஸோ கண்டிப்பாக முருகனுக்கு வந்து நெய்வேத்தியம் படைக்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் விரதம் இருக்க முடியாதவங்க விரதம் இருக்கிறனாலும் பரவாயில்ல, கோவில்லையாவது முருக வழிபாடு செய்யுங்க, இல்லை வீட்லையாவது முருகனை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்திருங்க.
ஸோ கண்டிப்பாக முருகனை நினைத்து ஒரு வழிபாடாவது நாளை நாள் செய்கிறது தான் ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாதீங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க, உங்களுக்கு உங்கள் தோஷம் போகுவதற்கு நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க, நான் நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டதை கண்டிப்பாக நாளை நாள் செய்து முடிச்சிருங்க, வெற்றி காண்றுங்க. இந்த ஒரு வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை பார்க்கட்டும். நாளை சஷ்டியுடைய சிறப்பையும் நாளை சஷ்டியில் என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டட எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.